शरणेन्दु नमः शिवे। सुंदररुचिः चेतसि सामे ग्राम देवी ग्राम अपहृत्य देवी तमसि अपहृत्य सततम् तमः संततम् अखिलां अर्थानखिलान् प्रकाशयतु। स्थानखिलां प्रकाशयतु। சோ நாயக்க நாயிகாவுடைய பேதங்கள் கொஞ்சம் பார்த்தோம். இப்ப அடுத்த செட் ஆஃப் பேதங்கள் என்னன்னா அவஸ்தா பேதங்கள். சோ அவஸ்தா பேதம் மறுபடியும் பெரிய போறது. இது வந்து எட்டு விதமான அவஸ்தா. இது எல்லாமே ஒரே ஒரே நாயிகா பல அவஸ்தைகள்ல இருக்க முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் ஹர் சிச்சுவேஷன். சோ இது வந்து சிச்சுவேஷன் பேஸ்டா இருக்கக்கூடிய பேதங்கள். சோ அவஸ்தா அவஸ்தாபிஹி பவந்தி அஷ்டௌ ஏதாஹ ஷோடஷ பேதிதஹ பேதிதஹ. சோ இதுல வந்து ஷோடஷ பேதிதஹங்கறது 16 பிரிந்து இருக்கக்கூடியவைகள் இந்த நாயிகாக்கள் ஏதாஹ அவஸ்தாபிஹி அஷ்டௌ பவந்தி. அவஸ்தாபிஹி அவர்கள் அவஸ்தைக்கு ஏத்த மாதிரி எட்டு வகையா பிரிய போறது. சோ 16 × 8 வந்துடுறது, விச் இஸ் 128 அன்யா வாசக சஜ்ஜா ஸ்யாத் விரஹோத்கண்டிதா ததா. இதுல ஒவ்வொன்னும் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இதுல ஒரே ஒரு இடத்துல நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும். அதனால அந்த டெபினேஷனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அவசியம். விரஹோத்கண்டிதாக்கும் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். விப்ரலப்தாங்கர்ச்சே கம்ப்ளீட்டா விட்டுட்டான் அந்த கணவன், இன்னொருத்திட்ட போயிட்டான் அப்படிங்கிற அர்த்தத்துல வரப்போறது. விரக உத்கண்டிதாங்கர்ச்சே there is just a separation, she is waiting for him to come and join. அந்த சமயத்துல அவனுக்கு இருக்கக்கூடிய ஆவல், ஐயோ அவன் எங்க போயிட்டானோ வந்தானோ சேர்ந்தானோ அங்க நின்னானா என்னாச்சோ அவனுக்கு, அந்த மாதிரி புலம்புற கேட்டகரி. வேறஸ் விப்ரலப்தாங்கர்ச்சே ஷி இஸ் கம்ப்ளீட்லி வஞ்சிதா. வஞ்சிதா வஞ்சிதாங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ரைட்டா? அதான் இப்போ இதுல வந்து விரகோனா சும்மா போயிருக்கான். Right, there is just a separation. We don't know what when he is going to come. So she edirpaathirukka viraha utkantita. Utkantana edirpaarkiradhu na adla first nudaiya lakshana udaharanam swadhina bhartrikayaha lakshanam pratipadayanne acharya vishwanathena sahitya darpane proktam yate kaanto rati guna akrishtaha rati guna akrishtaha na jahati yad antikam விசித்திர விக்ரம ஆசக்தா சாஸ்யாது ஸ்வாதீன பர்த்ருகா. சோ என்ன காந்தா, காந்த் அவளுடைய பதி காந்தா எப்படி இருக்கான்னா ரதி குண ஆக்ருஷ்டா. ரதி அனுராகம், ஆசைங்கிற ஒரு குணத்தினால ஆக்ருஷ்டா வசீபூதா இழுக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய காந்தா பதிஹி. அந்த நாயிகா நாயிகாயாக அந்திக்கம் ந ஜஹாதி, அவளுடைய சமீபத்தை சன்னிதானத்தை அவன் வந்து விடுறதே இல்லை. ந தியஜதி, பக்கத்திலேயே இருக்கான். அதனால என்ன, அதையேவ விசித்திர விப்ரம ஆசக்தா. சோ ஷீ ரிசார்ட்ஸ் டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். சோ நானாவித விலாச நிரதா, பலவிதமான விலாசங்களில் ஈடுபட்டவளாக இருக்கும் சா நாயிகா. ஸ்வாதீன பர்த்ருகான்னு அவளுக்கு பேரு. அப்ப ஸ்வாதீன பர்த்ருகாங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம், ஸ்வஸ்யாஹ ஆத்மனஹ அதீனஹ பர்த்தா யஸ்யாஹ ச தன் ஸ்வஸ்யாஹ அதீனஹ பர்த்தா ஸ்வாதீன பர்த்தா பர்த்ருகா. அப்படின்னா தனக்கு அதீனமாக தன் வசப்பட்டு இருக்கக்கூடிய கணவனை கொண்டவள் ஸ்வாதீன பர்த்ருகா. ஓகே, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம வந்து முன்னாடியே பாத்திருக்கோம். எங்கன்னா அந்த அனுகூல நாயகன் ஸ்தலம் இதுல இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். அஸ்மாகம் சகி சகி ந ருச்சிரே கிரைவேயகம் நோஜ்வலம். ஒரு பெண்ணு சொல்றா பாரு, ஹே சகி, தன்னுடைய தோழிய பார்த்து சொல்றா, அஸ்மாகம் வாசசி ந ருச்சிரே, என்னுடைய துணிகள்லாம் வந்து நான் போட்டு இருக்கிற ஆடைகள் ரொம்ப ஒண்ணும் அழகா இருக்குன்னு இல்ல, கழுத்துல போட்டு இருக்கிற மாலை ந உஜ்வலம் அப்படி பளிச்சுன்னு இல்ல, ந வக்ரா கதிகி, என்னுடைய நடையில ஒரு அழகு இல்ல, ஹசிதம் நைவாஸ்தி குவஸ்டித்து மதஹா, ரொம்ப அப்படியே பிரகாஷ பயங்கரமா சிரிச்சு கிரிச்சு அவனை மயக்கி அந்த மாதிரியும் பண்ணல. ஆனா மத்த ஜனங்கள்லாம் என்ன சொல்றானா, கிந்து அந்நிய ஜனாக வதந்தி சுபகோ அபி அஸ்யாக பிரியா நிக்ஷிபதி. இவ ரொம்ப கொடுத்து வச்சு
இல்ல சுபகா பிரியா ரொம்ப ஷி ஹாஸ் எ வெரி ஃபார்ச்சுனேட் ஹஸ்பண்ட். ஏன்னா அவன் வந்து இவரை தவிர அந்நியதா வேறு ஒரு இடத்தில் திருஷ்டிம் ந நிக்ஷிபதி, வேறு ஒரு இடத்தில் பார்வையை செலுத்துவதில்லை இது என்று இந்த உலகமே என்னை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறது. போன தடவை நான் ஆன்சர் பண்றேன் கொஞ்சம் தப்பு பண்ணிருக்கேன் நினைக்கிறேன், கொஞ்சம் சரியா சொல்லலாம் அந்த இடம். அது அப்படியே ஃபாஸ்டா இது பண்ணிட்டேன். இந்த இடம் விஸ்வம் இயதா இயதா இதனால் இவன் இவ்வளவு எங்கிட்ட டிவோட்டடா இருக்கிற காரணத்தினால விஸ்வம் இந்த உலகமே எப்படி நினைக்கிறது துஸ்திதம் மன்யாமகே, துஸ்திதம்னா இந்த உலகத்துக்கே ரொம்ப பொறாமன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். துஸ்திதம்னா துக்கேன ஸ்திதம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை பார்த்துட்டோ அப்படிங்கிறான். அப்ப இதுல என்ன ரெண்டு பேரும் அன்யோன்யமா இருக்கா, அவனும் அனுகூல அனுகூலனா இருந்துச்சு இவளுடைய வசத்துல இருக்கிறதுனால இவளுடைய அவசியம். இதுக்கு என்ன பேரு சுவாதீன பர்த்ருகா, ஏன் பர்த்ருகா ஓகேயா. என்ன காந்தஹா ரதிகுண ஆக்ருஷ்டஹா எல்லாம் போட்டிருந்தது இல்லையா, அதை இங்க வந்து கனெக்ட் பண்ற. சோ காந்தஸ்ய ரதிகுண ஆக்ருஷ்டத்வேன அவளுடைய ஆசையினால் இழுக்கப்பட்டவனாக தது அந்திகம் அபரித்தியாகாது அவ பக்கத்தில் இருந்து போகாத காரணத்தினால நாயிகா பேசக்கூடிய நாயிகாவானவள் சுவாதீன பர்த்ருகா வர்த்ததே. ஓகேயா. இப்ப கண்டிதா, கண்டிதா அவனுடைய லட்சணம் என்ன, பார்ஷ்வம் ஏதி பிரியோ யஸ்யாஹ அன்ய சம்யோக சின்ஹிதா சா கண்டிதா ஈர்ஷ்யா கஷாயிதா. கணவன் அதாவது காமுகன் வந்து இன்னொருத்தி இடத்துல இருந்துட்டு வந்திருக்கான், அந்நிய சம்யோகத்தினால சின்னிதா அங்க ஒரு லட்சணங்கள் இருக்கு, மற்றவர்களோட சின்னங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பிரியா பார்ஷ்வம் ஏதி யாருக்கு பக்கத்துல வராளோ, அப்போ அவ என்ன சொல்றானா ஒரு கண்டித்தான கோபத்தோட இருக்கா பிளஸ் ஈர்ஷ்யா கஷாயிதா ஜலசி பொறாமையினால ரொம்ப ஒரு கோபத்தோட இருக்கக்கூடியவள் அவளுக்கு கண்டிதான்னு பேரு நாயிகா. அர்த்தாத் அந்ய சம்போக சின்னிதா அந்ய சம்போகன உங்களுக்கு தந்தக்ஷதா ததீய துகூல பரிதானம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவன் போட்டு இந்த துகூல பரிதானம் நம்ம முன்னாடி பாத்திருக்கோம், அவசரே பரித்தியான் அதுக்கு வந்து வியுற்பத்தி சொல்ற ரெண்டு அர்த்தம். ஒண்ணு வந்து கண்டிதா அவசரே பரித்தியக்தா சரியான சமயத்துல அவளை விட்டுட்டான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு வந்து கண்டிதான சின்னா அப்படின்னா பிரியனிடத்திலிருந்து ரொம்ப தூரக்கு அவ தள்ளிவிடப்பட்டுட்டாள். So she is fallen from his grace ங்கற மாதிரி அதனால அவளுக்கு வந்து கோபம் வந்துடுது. சோ அப்படிப்பட்டவள் தான் கண்டிதா, விலக்கி விலக்கப்பட்டவள் பிளஸ் அதுல இருந்து கோபமா இருக்காவ. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், தத் அவிததம் அவாதீஹி யத் மம தவத்வம் பிரியேபி பிரியஜன பரிபுக்தம் யத் அவசர அவசரே அவசரே பரித்யக்தன சமயத்துல விட்டுடுறா, சமயத்துல விடப்பட்டவள் அவளை சொல்ற. அவன் இவளை விட்டுட்டு இன்னொருத்திட்டதானே போறான், அதனால அன்ன சம்போக சம்யோக சின்னிதா சம்போக சின்னிதா ஓகே இன்னொருத்தி இடத்துல இருக்கிறதுனால she is being left in the lurch அதனால கண்டிதா. தது அவிததம் அவாதீஹி யத் மம த்வம் பிரியேபி பிரியஜன பரிபுக்தம் யத்துகூலம் ததானஹா மத் அதிவசதி ஆகாஹா காமினாம் மண்டனஸ்ரீஹி விரஜதிஹி சபலத்வம் வல்லபா லோகனேன. இது வந்து அவளுக்கு நாயகன் என்ன பண்றான், இன்னொரு நாயிகாவினுடைய ஒரு துணிய மேல் வஸ்திரத்தை தான் வந்து ஷால் மாதிரி போட்டு வரான், அத பார்த்துட்டு இவ பேசுறா அவனிடத்துல ஈர்ஷியா ஒரு இதோட ஈர்ஷியா கலுஷிதா பிரதிபாதயித்ரி நாயிகா தான் வந்து ரொம்ப ஒரு ஜெலசியோட இருக்கிறதா காண்பிச்சுக்கிறா. இந்த மாதிரி வார்த்தைகள் என்ன சொல்ற அவ, அவிததம் அவாதீஹி நீ ரொம்ப பொய் சொல்ற, இல்ல சத்தியமாதான் சொல்ற நீ
என்ன சொல்ற மமத்துவம் பிரியேதி, நான் உனக்கு ரொம்ப பிரியன்னு ரொம்ப சத்தியம் தான் பேசுறேன் அப்படின்னா ரொம்ப பெரிய பொய் அது அப்படின்னு அர்த்தம். அது காக்குவா சொல்றது. சோ பிரியஜன பரிபுக்தம், அவளோட நீ இருந்துட்டு அவளுடைய புலம் ததானஹா போட்டு மத் அதிவசதிம் ஆகாஹா, என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்க காமினாம் மண்டன ஸ்ரீஹி, அந்த காமினாம் மண்டன ஸ்ரீஹி பெண்களினுடைய அழகு பொருட்கள் இருக்கு, அது வந்து எப்ப சபலத்துவம் ஏதி, எப்போ அதுக்கு வந்து ஒரு சபலமாருதுன்னா வல்லப ஆலோகனேன, தனக்கு பிரியமானவன் வந்து பாக்குறதுனாலதான். ஆனால் நீ வந்து ரொம்ப கரெக்டா தான் சொல்ற, உன்னுடைய அழக வந்து காண்பிக்கிறதுக்காக எங்கிட்ட வந்திருக்க, ஆனா அவளோட நீ போட்டுருக்க குத்தி போட்டு வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து கண்டிதா நாயிகாவனுடைய ஒரு லட்சணம் உதாரணம். நெக்ஸ்ட் வந்து அபிசாரிகா. இந்த அபிசாரிகா வந்து ரெண்டு விதம். அபிசாரிகாங்கிறவள் காந்தன்ட்ட தானே போகக்கூடியவள். அபிசாரயதே காந்தம் யா மன்மத வசம் வதா ஸ்வயம் வா அபிசரதி ஏஷா தீரைஹி உக்தா அபிசாரிகா. எல்லா இடத்துலயும் அந்த தீரைஹி உக்தா தீரைஹி கதிதாங்கிறச்சு இவா யாரெல்லாம் டிஸ்கிரைப் பண்றாளோ அவர்களால் கூறப்பட்டவர் இந்த மாதிரி கூறப்பட்ட தீரகான பண்டிதகான்னு எடுத்துக்கணும். இந்த லட்சணத்தை எழுதுற பண்டிதர்கள்லாம் இந்த மாதிரி சொல்லியிருக்கா. அபிசாரிகாவனுடைய லட்சணம் என்ன, யா எவள் ஒருவள் காந்தம் அபிசாரயதே அபிசரதி அபிசாரயதேங்கிறச்சு காசல் ஃபார்ம் நிஜந்தம். சோ அபிசரத்தின்னா தானே செல்கிறாள், ஸ்வயம்வா அபிசரதி ரெண்டாவது லைன்ல இருக்கு, அது செகண்ட் கிளாசிபிகேஷன். அதே இன்னொருத்திய விட்டு போக சொல்ற, இன்னொருத்திய விட்டு காந்தனை வந்து அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவனை தன்னை எதிர்நோக்கி வரவழிக்கிறான். வரவழிக்கிறது டு மேக் சம்ஒன் அபிசரணம் காரயதி இது அபிசாரயதே, தன்னிடத்துல தன்னை நோக்கி வரும்படியாக செய்கிறாள். அது ஃபர்ஸ்ட் ஒன். சோ யா மன்மத வசம்பதா, மன்மதனுக்கு வசமானால் மன்மதனுடைய வசத்தினால காந்தம் காந்தனை அபிசாரயதே தன்னை நோக்கி வரும்படியாக செய்கிறவள். அது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் அபிசாரிகா. செகண்ட் டைப் ஆஃப் அபிசாரிகா ஸ்வயம் வா அபிசரதி தானே காந்தனிடத்துல போறா. ஃபர்ஸ்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன, நஜமே அவகச்சதி யதா லகுதாம் கருணாம் யதாச்ச குருதே சமயி நிபுணம் நிபுணம் ததா ஏனம் அபிகம்ய வதேஹே அபிதூதி காசித் இதி சந்திதிஷே. இவ்வாறு அவள் சந்தேசத்தை கொடுத்தாள். சந்திதிஷே என்ன, காசித்து நாயிகா தூதியும் அபிலக்ஷிய கதையதி. சோ ஏதோ ஒரு நாயிகா தன்னுடைய தூதி கிட்டக்கு இத வந்து சொல்றா, என்ன சொல்றா, ஹே தூதி சஹா பிரியமஹா, அந்த என்னுடைய பிரியன் இருக்கானே, என்ன ரொம்ப குறைச்சி எடை போட்டுற கூடாது. மே லகுதாம் யதா ந அவகச்சதி, எவ்வாறு என்ன வந்து குறைச்சலா அவன் நினைக்க மாட்டானோ, ஐயா இது என்ன அல்பம் அப்படின்னு நினைக்க கூடாது என்ன பத்தி. ஏதம்ச யதா மயி கருணாம் குருதே, அதே சமயத்துல எவ்வாறு என்னிடத்தில் ஒரு கருணையை காண்பிப்பானோ அவ்வாறு நீ ஒரு தேர்ச்சியுடன் ஒரு குசலத்தன்மையுடன் நிபுணத்தன்மையுடன் அவனிடத்தில் போய் பேசு, என் நிலைமைய பத்தி நீ சொல்லு அப்படிங்கிறான். அவகச்சதி, எவ்வாறு என்னை கீழ்த்தனமாக லாகவமாக நினைக்க மாட்டானோ, யதா மம விஷயே மை விஷயே கருணாம் அனுகம்பாம் குருதே, ஒரு கருணையை செய்கிறானோ ஏவம் அவ்வாறு அபிகம்ய அவனை நோக்கி சென்று சம்முகம் கத்வா நிபுணம் குசலதையா ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு எக்ஸ்பர்டீஸோட ததா வதேகே அவ்வாறு கூறுவாயாக என்று இது காசித்து யாரோ ஒரு அபிசாரிகா அபிதூதி அபிதூதிங்கிறச்சு தூதியை குறித்து சந்தேஷ சந்திதிஷே சந்தேஷம் செய்தார். நெக்ஸ்ட் வந்து தானே காந்தனை குறித்து செல்கிறவள்.
காந்தம் அபிசரண கரணாத்து இயம் வக்த்ரி நாயிகா பிரதம லட்சணா அபிசாரிகா. இது ஃபர்ஸ்ட் டைம் இப்ப முடிச்சோம் நம்ம. நெக்ஸ்ட் ஒன் வந்து உத்க்ஷிப்தம். ஒரு நிமிஷம். உக்ஷிப்தம் கர கரகங்கண துவயமிதம் பத்தா திருடம் மேகலா யத்னேன பிரதிபாதிதா முக முகரயோ மஞ்சீரயோ மூகதா ஆரப்தே மயா பிரிய சகி கிரீடா அபிசார உத்சவே சண்டால திமிர அவகுண்டன பட க்ஷேபம் விதத்தே விதுஹு. மூர்த்தி ரெடி ஆயிட்டு கிளம்புறா, ஆனா எப்படி சத்தம் வராதோ அந்த மாதிரி தான் வந்து எப்படி ஓசையே படுத்தாத மாதிரி அவ வந்து கிளம்பணும்னு தன்னை ரெடி பண்ணிட்டு ஒருத்தி ஒரு பெண்ணை வந்து காந்தனை பாக்குறதுக்காக கிளம்புறா. ஆனா அட் த சேம் டைம் என்ன ஆயிடுதுன்னா இந்த சந்திரன் இருக்கானே சண்டாளஹா விதுஹு அந்த சந்திரன் தீமிர அவகுண்டன பட்டக்ஷேபம் விதத்தே அவன் இந்த சந்திரோதயம் ஆனதுனால இருட்டு போயிருக்கு. விச் மீன்ஸ் இவ வந்து வெட்ட வெளிச்சம் இருக்கிற மாதிரி ஆயிடும். இவளை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சும் தன்னுடைய நிலைமையை பத்தி ஒருத்தி சகிட்ட சொல்றா. நான் சும்மா உத்துக்கு தெரியாம போனேன்னு நினைச்சாலும் I was not able to go. I was not able to go. Correct. So, hey, Priya Sakhi. So, Abhisarika Sva Sakhim Prati Kathayati. Hey, Priya Sakhi. Idam Kara Kankana Dvayam Utshiptam. Utshiptam na adana vandu kaiti vichutte. Kaila irukka koodiya valayal sattamanadu. Tell that. Kutra poodudu yaarukavadu ingarathunala. Rahasyama pohanonu paakarathunala. Kara Kankana Dvayam. Kaiya iru kaiyil irukka koodiya valayalgal anadu. Utshiptam thalli veikkapattan. Bittu. அதுக்கப்புறம் மேகலா திருடம் பத்தா. மேகலா இடுப்புல இருக்கக்கூடிய ஒட்டியான மாதிரி நல்லா டைட்டா கட்டிண்டேன், கொஞ்சம் லூசா அப்படிங்கறதுனால. சோ மேகலா இடுப்பு செயின வந்து திருடம் பத்தா நன்றாக கட்டப்பட்டது. எத்தனேன பிரதிபாதிதா முகரையோகோ மஞ்சீரையோகோ மூகதா. மஞ்சீரையோகோ மஞ்சீரம்ங்கிறது நூபுரம், நூபுரங்கள் கொலுசுகளுடைய ஒரு மூக்கதா நிஷப்தா அது சத்தமே போடக்கூடாதுங்கிற மாதிரி நான் வந்து அத முகர யோகம் அது வந்து ரொம்ப சத்தத்தோட இருக்கக்கூடிய மஞ்சீர யோகம் அந்த நூபுரமானது அதே எத்தனைன பெரிய எஃபர்ட் போட்டு மூக்கதா பிரதிபாதிதா அது சத்தம் போடாதபடிக்கு நான் பண்ணிட்டேங்கிற. மேபி இப்ப இந்த கொலுசுல வந்து ஒரு துணி கிணிய சுத்தி வச்சுட்டோம் நகராம இருக்கலாம் சந்தோஷத்தினால ஹர்ஷாது கிரீடா விளையாடுவதற்காக அபிசார காந்தனை நோக்கி செல்லும் உற்சவமானது அந்த ஒரு இது உற்சவம் ஆரப்தே சதி அந்த ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் அது போய் பாக்கறதுக்குங்கிறது ஒரு உற்சவம் அத ஆரம்பித்த பொழுது சண்டாளஹா குரூரஹா விதுஹு அந்த குரூரன் கெட்ட அந்த பாழா போன சந்திரன் இருக்கானே அவன் என்ன பண்ணிட்டான் திமிர இருட்டுங்கிற ஒரு அவகுண்டனம் ஒரு முகமுடி அந்த இருட்டு எனக்கு எனக்கு வந்து முகமூடி மாதிரி இந்த இருட்டு இருந்தது ராத்திரியில நான் போகிறதுக்கு. ஆனா அவன் சடார்னு அந்த முகமூடியினுடைய பட்டக்ஷேபம் அதை விளக்குவதுங்கிறத விதத்தே க்ஷேபம்னா அபசரணம்னு அர்த்தம். அந்த முகமூடிய கம்ப்ளீட்டா எடுத்துட்டான் இந்த சந்திரன். சோ சந்திரோதயேன அபிசாரஸ்ய நைஷ்பல்யம் ஜாதம். சந்திரோதயம் ஆனதுனால நான் என் காந்தனை நோக்கி போகிறதுங்கிறது நிஷ்பலமா போயிடுச்சு. ரெடியானோங்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஸ்வயம் அபிசரதி அப்படிங்கிற டைப் அபிசாரிகா. இந்த பிரசங்கத்துல இப்ப என்ன பண்றாருன்னா ஸ்வயம் அபிசரண பிரசங்கே குலஜாதி பேதேன அபிசரண பிரகார பேதாந்தா கத்தியதே கத்தியதா. இதுல வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் நாயிகா எந்த நாயிகா அபிசரதி அப்படிங்கிறச்ச ஒரு த்ரீ டைப்ஸ் சொல்றாரு. அதுல எப்படின்னா குலஜா நல்ல குலத்தில் பிறந்தவள் எப்படி போவோ அது ஒண்ணு. அடுத்தது அந்த மாதிரி ஒன்னொன்னா சொல்ற
சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நல்ல குலத்தில் நல்ல குலத்தில் பிறந்தவள் எப்படி போவோ அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்றாரு. சம்லீனா ஸ்வேஷு காத்ரேஷு மூக்கீகிருத விபூஷணம். சம்லீனா நன்கு அவளுடைய காத்திரங்கள் அங்கங்களை நன்கு சம்லீனா மூடப்பட்டு நன்ன ஒரு ஷால போட்டுண்டோ அப்படி இந்த இவாள்லாம் வருவாள் செலிபிரிட்டிஸ் எல்லாம் நன்னா மூடிண்டு கண்ணாடியை போட்டுண்டு தொப்பியை போட்டுண்டு அந்த மாதிரி. சோ ஸ்வேஷு காத்ரேஷு சம்லீனா மூகீகிருத விபூஷணா எந்த ஒரு அலங்காரங்களும் வந்து சத்தமிடாதபடிக்கு செய்துவிட்டு அவகுண்டன சம்பீதா மூஞ்சிய மூடிண்டு குலஜா அபிசரேது யதி எதி குலஜா அபிசரேது. சோ எதி குலஜா தர்ஹி ஏவம் அபிசரேத் அப்படி அன்பயம். எதி குலஜா ஒருவேளை குலத்தில் பிறந்தவளாக நல்ல குலத்தில் பிறந்தவளாக இருந்தாளே ஆனால் அவள் எப்படி போவோம்னா தன்னுடைய அங்கங்களை மூடிக்கொண்டு விபூஷணம் அலங்கார பொருள்கள் சத்தமிடாதபடிக்கு செய்து அவகுண்டன சம்பீதா தலையில் ஒரு முக்காடு போட்டு அபிசரே. நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் வந்து மத்தியமா இது வந்து வேஷ்யாஸ்திரி. இந்த வேஷ்யாஸ்திரி எப்படி ஐ திங்க் இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரோ இந்த இப்போ இருக்கிற குலஜாக்கு வந்து என்னன்னா நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க அதுல வந்து குலஜாக்கு வந்து தி சேம் ஸ்லோகம் தட் வி சோ நவ் உக்ஷிப்தம் கரகங்கடத்வேமிதம் பத்தா அதேதான் இந்த சண்டாள ஸ்திமிர அவகுண்டன பட்டக்ஷேபம் விதத்தே விதுகு. இதுல அவ என்ன தன்னுடைய அங்கங்கள் எல்லாத்தையும் மூடிண்டா அவகுண்டன அண்ட் மூக்கிருத விபூஷணா கையில இருந்து எல்லாத்தையும் விசித்திர உஜ்வல வேஷாத்து ரணத்து நூபுர கங்கணா முன்னாடி இருக்கு பிரமோதனா சியாது வேஷ்யா அபிசரே யதி யதி வேஷ்யா அவ வேஷ்யாஸ்திரியா இருந்தானா அவ எப்படி இருப்போம்னா விசித்திர உஜ்வல வேஷா விசித்திரமான உஜ்வலம்ங்கிறச்சு அப்படியே பிரகாசமாக இருக்கக்கூடிய வேஷா. சோ விசித்திர போட்டிருக்காரு பாருங்க விலக்ஷணா உஜ்வலஹா பிரகாசமானஹா வேஷா. உதாரணம் இருக்கிற இடத்துல அதனுடைய டெபினேஷன் இது இருக்கு விசித்திர உஜ்வல வேஷா வேஷா அப்படின்னா விலக்ஷணம் ரொம்ப டிஃபரெண்டா நல்ல பிரகாசமா ஷி வாண்ட்ஸ் டு ஷோ that she is veshya madri. So apdi rana noopura therigira madri oru vesham potundu adukapra ranathu noopura kankana kaalliyum golusu kaiyilum kaiyila kankanamu chattam pramoda smera vadana santoshathinala ena dhanam kadaki porudhu avulukku paisa kadaki porudhu ingra oru santoshathinala chiricha mugathudan chellugindraval idha veshya. Adukku vandu example kudukuraru inga பாருங்க அபத்மா ஸ்ரீரேஷா பிரகரணம் அனங்கசிய லலிதம் குலஸ்திரீணாம் குலஸ்திரீணாம் சோகோ மதன வரவிருட்சஸ்ய குசுமம் சலீலம் சலீலம் கச்சந் ரதி சமய லஜ்ஜா பிரணதி பிரணயினி ரதி சேத்ரே ரங்கே பிரிய பதீர்க்க சாதைர அனுகதா அனுகதம் அனுகதா சார்த்தைர் அனுகதா. இது வந்து இந்த ஸ்லோகம் அபத்மா ஸ்ரீரேஷாங்கிறது மிருச்சகட்டிக்கத்துல அஞ்சாவது அங்கத்துல விட்டன் வந்து வசந்த சேனாவை பார்த்து டிஸ்கிரைப் பண்ற ஒரு ஸ்லோகம் இது. ஐ திங்க் இவா இங்க எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா எக்ஸ்பிளனேஷனே இல்ல. சோ நான் இத சொல்லிடுறேன் உங்களுக்கு அபிசரணம் இல்ல நூல். சோ இந்த அபத்மா ஸ்ரீரேஷா அதாவது ஸ்ரீஹீன லக்ஷ்மி இவள் இந்த வசந்த சேனாவை பார்த்து விட்டன் டிஸ்கிரைப் பண்றான். அவர் பொதுவாவே ஒரு ஒரு அபிசாரிக்காங்கிறவள் எப்படி இருப்போ அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்ட் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி அவன் கொடுக்கறான் அந்த அஞ்சாவது அங்கத்துல. அபத்மா ஸ்ரீஹி தாமரைப்பூ இல்லாத ஒரு லக்ஷ்மி. லக்ஷ்மிங்கிறவள் எப்ப பார்த்தாலும் தாமரைப்பூல உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்படி அவ வந்து எல்லா செல்வத்துக்கும் அதிபதியா இருப்போம். இவளுக்கு வந்து தாமரப்பூ தான் இல்ல. ஆனா இவ வந்து செல்வம் ஜாஸ்தி இவள்கிட்ட இருக்கு. ஐஸ்வர்யம் பொருந்தினவளாக இருக்கா ஏஷா. அனங்கசிய லலிதம் பிரகரணம் அனங்கஹா மன்மதா மன்மதனுடைய ஒரு லலிதம் பிரகரணம் ஒரு லலிதமான கிரேஸ்ஃபுல் அடி
மன்மதன் நம்மள அடிக்கிறதுங்கிறது இவ மூலியமா தான் அடிக்கிறான். குலஸ்திரீனாம் சோகா, குல நல்ல குலத்தில் பிறந்த பெண்களுக்கு இவ வந்து சோக உருவம். இவ ஏன்னா அவளுடைய குலத்தை கெடுக்கிறா, புருஷம் எல்லாத்தையும் இழுத்து விடுறாங்கிறதுனால. வர விருக்ஷஸ்ய குசுமம், ஒரு விருக்ஷத்துக்கு வந்து புஷ்பம்ங்கிறது தான் அழகு. அந்த மாதிரி மன்மதன்ங்கிற ஒரு அழகான விருக்ஷத்துக்கு இவதான் புஷ்பம் மாதிரி அழகு. சலீலம் கச்சந்தி, விளையாட்டாக செல்கிறாள். ரதி சமய லஜ்ஜா பிரணயினி, ரதி சமய ரதி சமயத்துல சம்பவம் வெட்கப்பட்டவள். அந்த வெட்கமும் வந்து பிரணயினி ஆசையோ ரொம்ப ஒரு அழகாக இருக்கக்கூடிய ஒரு வெட்கம். ரதி க்ஷேத்ரே ரங்கே பிரிய பதிக சார்த்தைஹி அனுகதா, எப்பவுமே பிரியன் பதிக சார்த்தைஹிங்கிறச்சு பிரியன்னுங்கிற ஒரு பலவிதமான டிராவலர்ஸோட ஷி இஸ் ஆல்வேஸ் ஃபாலோவ்ட் பை தென். பிரிய நிறைய பிரிய பிரியர்கள் அவருக்கு இருக்கா, அவளுக்கு நிறைய காமுகர்கள் இருக்கா. எதுலன்னா ரதி க்ஷேத்ரே ரங்கே, இது ரங்கம்னா இந்த ஸ்டேஜ், ஒரு ரத்திங்கிற ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவளை ஃபாலோ பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கா, தொடர்ந்து செல்றவர்கள் செல்கிறவர்கள். ஆமா, ரத்தி ரங்கேங்கிற ஸ்டேஜ்ல she has got so many fans. She's got so many fans, correct. அனுப்பப்படுகிறவள் அப்படிங்கிறோம், அனுப்புறதுக்கு யோக்கியம் அப்படின்னா சர்வெண்ட் அர்த்தம். ஒரு சர்வெண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடியவளா இருந்தானா அவ எப்படி இருப்போம், மத ஸ்கலித சல்லாபா, மத இன்டாக்சிகேஷன், குடிச்சு அந்த போதையில இருக்கிறதுனால ஸ்கலித சல்லாபா, ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசுவோவ. அதுக்கப்புறம் விப்ரம உத்புல்ல லோச்சனா, எப்படி எல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியுமோ, எவ்வளவு எக்ஸ்பிரசிவா இருக்க முடியுமோ, எவ்வளவு வெளிப்படையா இருக்க முடியுமோ, அப்படி கண்ணை அசைச்சு அசைச்சு பண்ணுவோம். ஆவித்த கதி சஞ்சாரா, ஆவித்தங்கிறச்சு ஒரு நிமிஷம், ஆவித்தன கீழே போட்டிருப்பாரு. விப்ரலோலுப விப்ரண விலாசேன உட்குல் உட்புல்லே விகசித்தே, அது இருக்கு. ஆவித்தன ஸ்கலித, ஓகே, ஸ்கலித கதி சஞ்சார கமன வியாபாரா. சோ ஆவித்தகா, ஒரு அவளுடைய நடையுமே வந்து ஒரு தடுக்கிட்டே இருக்கும் அவளுடைய நட, ஏன்னா அவள் ஷீ இஸ் இன்டாக்சிகேட்டட். சோ அதனால வந்து நேர ஸ்டெடியா நடக்க மாட்டாளோ இல்லையோ, ஒரு இது தடுக்கிண்டே இருக்கும் அவளுடைய நடைங்கிறது அப்படிப்பட்டவள். அதுக்கு இது என்னன்னா, உதாரணம் என்னன்னா, இது வியாக்கியானத்துலதான் இருக்கு இந்த உதாரணம், இதுல இல்ல டெக்ஸ்ட்ல கிடையாது ஆக்சுவலி. சோ தாம்பூலம் தசனம் அசகிருது தர்ஷயந்தி இக சேட்டி, சேட்டி அந்த சர்வெண்ட், அவ என்ன பண்றா, தாம்பூல ஆக்தம் தசனம் அசகிருது தர்ஷயந்தி, பலமுறை அசகிருதுங்கிறச்சு பலமுறை பற்களை காண்பிக்கிறாள். அந்த பற்கள் எப்படி இருக்கு, தசனம் எப்படி இருக்குன்னா, தாம்பூல ஆக்தம், வெத்தலை போட்டுண்டு வெத்தலை சாரோட இருக்கக்கூடிய பற்களை வந்து அசகிருது பலமுறை தர்ஷயந்தி காண்பிக்கின்றவளாக. கோட்டி ஹேஷாத்து விக்ருத ருதிதம் கேதுஹீனம் ஹசந்தி, கோட்டி ஹேஷாத்து குதிரை கணக்கிற மாதிரி கணக்கிறா, அதுக்கப்புறம் விக்ருத ருதிதம், சோ அவளுடைய ஒரு அழுகை கலந்த ஒரு சிரிப்பு வேற இருக்கு. ஹேதுஹீனம் ஹசந்தி, ஒரு காரணமே இல்லாத சும்மா வானும் சிரிக்கிறா சிரிக்கிறா. ஸ்தான அஸ்தான ஸ்கலித பத விநியாசம் ஆபாஷமானா, அவ காலு எப்படி அஸ்தானம் ஸ்தானம் அஸ்தானம் இங்கேயும் அங்கேயுமா வச்சு வச்சு அப்படியே தடி நடக்கிற இருக்கக்கூடிய பதன்யாசம் கால் அடி, அது போலவே அவளுடைய பேச்சும் ஸ்கலிதமா இருக்கு. இப்படி காலு தடுக்கின காலோடையே அவ பேச்சும் தடங்களோட இருக்க உளறிண்டே இருப்போம், எதையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசின்னு இருப்போம். யூனாம் அக்ரே சரதி முன்னாடி போய் தன்னை காண்பிச்சு எப்படி எப்படி அசைக்கிறது. சோ அதுக்கப்புறம் குட்டிலம் சரதி, ஷி ஆல்சோ ஒரு மாதிரி வக்கரமாக செல்கிறாள்.
சாரி எப்படின்னா நர்த்தித உச்சைஹி நிதம்பனம் நிதம்பம் நர்த்திதோச்சைஹி நர்த்தித உச்சைர் நிதம்பம் அவளுடைய இடுப்பு மேலும் கீழுமா அசைகிற மாதிரி குட்டிலம் சரதி ரொம்ப வக்கரமாக அவ செல்கிறாள். சோ இப்படிப்பட்டவள் தான் வந்து பிரேஷியாங்கிற அபிசாரிகா. அபிசாரிகா முதல்ல ரெண்டு விதம் காமிச்சார். எப்படின்னா இன்னூர்த்திய தன்னுடைய காந்தனை போய் மெசேஜ் கொடுத்து அவனை தன் பக்கம் இழுக்கிற மாதிரி தன்னை நோக்கி வரும்படியாக செய்யக்கூடியவள் அவள் ஒரு அபிசாரிகா. ரெண்டாவது ஸ்வயமாக தானே செல்கிறவள். இந்த ஸ்வயமாக செல்கிறவள் ஆர் இன்னூர்த்திய விட்டு வரவழிக்கிறவள் எப்படியா இருந்தாலுமே இந்த ஸ்வயமா செல்றவள் இருக்காளே அவளை ஃபர்தரா வந்து குலஜா பிரேஷ்யா வேஷ்யா பிரேஷ்யா அப்படின்னு மூன்றாக பிரிக்கலாம். நல்ல குலத்தில் பிறந்தவள் இல்லன்னா வேஷ்யா ஸ்திரீ வேஷ்யா மத்தியமா வேஷ்யாதான் மத்தியமா எனக்கு தோன்றது. சேட்டிங்கிறவள் தான் அதமாவா இருக்கணும். அதமா ஆமா சேட்டி கரெக்ட். ஏன்னா இது ரெண்டாவது அது வேஷ்யா ரெண்டாவது தான் வந்துருக்கு. ஆமா கடைசியில்தான் அந்த சேட்டி வந்துருக்கு. அப்போ அந்த சேட்டி தான் லாஸ்ட். இப்ப வந்து பிரசங்காத்து என்னன்னா ஒரு குட்டி டாபிக் ஒண்ணு சொல்றார். எப்படின்னா ஆக்சுவலி இதுல வந்து டாபிக் இந்த குட்டி டாபிக்ல என்னன்னா பிரசங்காத்து அத்த இந்த அபிசாரிக்கான்னு சொல்றோமோ இல்லையோ காமுக்கனை நோக்கி செல்றவள்ங்கிறச்சு எந்தெந்த இடங்கள்ல மீட்டிங் பாயிண்ட் அவ எங்க போய் அவனை மீட் பண்ணுவோ அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் இடங்கள் ஒரு லிஸ்ட் பண்ற. கஷேத்திரம் வாட்டி பக்ன தேவாலயோ தூதி கிரகம் வனம் மாலாபஞ்ச ஸ்மசானம் ச நத்யாதீனாம் தட்டி ததா ஏவம் கிருதாபிசாராணாம் பும்ஸ்டலீனாம் வினோதனே ஸ்தானானி அஷ்டௌ ததா த்வாந்த சன்னே குத்ரசித் ஆஸ்ரயே ஆஸ்ரயே எங்கெல்லாம் இது என்னென்னலாம் அர்த்தாத் கிருத அபிசாராணாம் பும்ஸ்டலீனாம் பும்ஸ்டலீனாம் புமாம்சம் என்ன சொல்றது புமாம்சம் பிரதி சலதி ஒரு காந்தனை நோக்கி செல்லக்கூடிய அபிசாரிகா அவர்கள் அவர்களுடைய வினோதனை விளையாட்டுக்காக ஒரு பொழுதுபோக்கிற்காக மனோமோதனை மனசு சந்தோஷம் செய்வதற்காக சந்தோஷம் செய்வதற்காக எட்டு ஸ்தலங்கள் இருக்கு. அஷ்டௌ ஸ்தானானி சம்பத்யந்தே என்னது க்ஷேத்ரம் ஃபர்ஸ்ட் க்ஷேத்ரம்னா ஃபீல்டு கேதாரஹ வாட்டி கிரக உத்யானம் கார்டன் பக்ன தேவாலய ரொம்ப ஒரு ஜீர்ணமடைஞ்ச ஒரு டெம்பிள் பாழடைஞ்ச கோவில் கரெக்ட். கிரகம் தன்னோட மெசஞ்சர்னுடைய வீடு அவளோட வீட்டுல மீட் பண்றது காடு வனம் மாலா பஞ்சகாங்கர்ச்சு புஷ்ப உத்யானம் ஜென்ரலா இப்போ இதுல சிட்டில இருக்கக்கூடிய உத்தியானம் வீட்டு உத்தியானம்ங்கிறச்சே வாட்டி மாலா பஞ்சகாங்கர்ச்சு பொது கார்டன் புஷ்ப உத்தியானம் ஸ்மசானம் சிமெட்ரி நத்யாதீனாம் தடம் பக்கத்துல நதி ஓடுதுன்னா நதிக்கரை அங்க நதி தீரே நதி தீரத்துல நிறைய புதர்கள் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்லாம் சௌரியமா இருக்கும் மீட் பண்றதுக்கு. ஏவம் த்வாந்த சன்ன அந்தகார ஆவருதே குத்ரசித் ஆஸ்ரயே. சோ இப்ப இது எல்லாமே காமனாலிட்டி என்ன அப்படின்னா த்வாந்தம் இருட்டு த்வாந்த சன்னே இருட்டால கவர் பண்ணப்பட்டது இல்லைன்னா அந்தகார ஆவருத்தேன்னு அர்த்தம் அதுக்கு துவாந்த சென்னைங்கிறது குத்ரசித்து ஆஸ்ரயம் எங்க யாரு கண்ணிலயும் படமாட்டாளோ அந்த மாதிரி இருக்கிற இடத்தை வந்து தேர்ந்தெடுத்து இவா மீட் பண்றது. இதுதான் எட்டு அபிசாரிகா ஸ்தலங்கள். எது புரியல ஸ்மசானம்ங்கிறது கொஞ்சம் ஆடா இல்லையா ஏதோ சந்திச்சுக்கிற இடம் கடைசியாக போனோம் அது வேற விஷயம் பட் ஆனா முதலே போக்கு வேணா உத்தீபனமா இருக்கலாம் சிங்கார ரசத்துக்கு அது வந்து உத்தீபனம் சொல்றா இல்லையா இருக்க முடியாது. இது ஏன் வந்து மேபி வாட் ஐ ஃபீல் இஸ் ஸ்மசானத்தை எதுக்கு சொல்றாருன்னா மாலதி மாதவம் இல்ல மாலதி மாதவம்னு ஒரு நாடகம் இருக்கு அதுல வந்து நிறைய அந்த ஸ்மசானம் அதுல ஃபுல்லா பீபத் சம்தா அதுல அதே சமயத்துல அவ அந்த மாலதிக்கும் மாதவனுக்கும் உண்டான ஒரு சிங்காரமும் இருக்கு.
see it is not necessary panam in the happens, in the illa it happens only in the samsana polukku அவளோடது வந்து சில மீட்டிங் பாயிண்ட்ஸ் அது இருக்கலாமோ என்னமோ எனக்கு நான் படிச்சது இல்ல அந்த நாடகத்தை பட் ஐ ஃபீல் வாட் இட் இஸ் ஜெனரலா பொது ஜனங்களுடைய கூட்டம் அங்க இருக்காது அண்ட் ஸ்மசானத்துல எல்லா இடத்துலயும் இருக்கணும்ங்கிற அவசியம் இல்ல மரத்துக்கு அடியில நமக்கு தெரியாது நமக்கு ஸ்மசானம் எப்படி இருக்கும்னு தெரியாது அந்த காலத்துல ஸ்மசானம் எப்படி இருந்தது மேபி ஸ்மசானம் மைட் பி ஒன் பிளேஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ் மே ஹேவ் அ லாட் ஆஃப் ட்ரீஸ் வேர் இட் வில் பி வந்து அலோனா இருக்கலாம் மீட் பண்றதுக்கு பட் ஸ்டில் ஆக்சுவலி அந்த காலத்துல ஸ்மசானத்து பக்கத்துல நதி ஓடும் பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மாதிரி இட் இஸ் நாட் தட் கே அந்த ஸ்மசானத்துக்கு பக்கத்துல அது வந்து இவர் ஸ்மசானம்னே எழுதிட்டார் மண்டபம்னு சொல்றச்சு தட் சீம்ஸ் அ மோர் ஐடியல் பிளேஸ் ஃபார் தெம் டு மீட் யா யா அது மண்டபம் ஒது புறமா தானே இருக்கும் அங்க வந்து நோபடி கம்ஸ் நோ அன்லெஸ் யாராவது போனா வந்தா தானே அந்த பீப்புள் கம் தேர் மண்டபம் ஒரு நதி இருக்கும் பக்கத்துல மண்டபம் இருக்கும் ஒரு 5-6 படி நல்லா இருக்கு பாத்துருக்கேன் நானு நைஸா இருக்கும் ரொம்ப இப்படி நம்ம சொல்ற மாதிரி எல்லாம் இருக்காது ஸ்மசானம்னு அப்படி வர்ணிக்கிற மாதிரிலாம் இருக்காது அங்க பாட்டு ஒரு ஸ்மசானம்னு ஒண்ணு இருக்கும் ஒரு 4 பக்கம் ஒரு கயிறு ஒரு இத கட்டி அதை வச்சிருப்பாரு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா நல்லா இருக்கும் ஒரு 4-5 படி இருக்கும் ஒரு மண்டபம் இருக்கும் படி இருக்கும் இப்படி போய் படியில போய் அங்க ஒரு நதி ஓடும் அந்த காலத்து நதியில தண்ணி ஓடும் இப்ப ஓடாதே